அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர்கள் யார் யார் என்று கேட்டால் தந்தை பெரியார் பாரதியார் பாரதிதாசன் திருவிகா என்று ஒரு நீளமான பட்டியலை நாம் சொல்வோம் அது உண்மைதான் ஆனாலும் இந்த தலைவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பே அதற்கான குரலை கொடுத்தவர் பெண்களுக்காக பேசியவர் பெண்களுக்காக எழுதியவர் மயூரம் நீதிபதி வேதநாயகம் அவர்கள்தான் மயூரம் நீதிபதி வேதநாயகம் பிள்ளையவர்களை பெண்களில் எவ்வளவு பேர் அறிந்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளிலேயே அதாவது இப்போதிருந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெண் விடுதலைக்காக பாலின சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த மா மனிதர் அவர்தான் அவரை பற்றிய சில நூல்கள் தமிழில் இருக்கின்றன ஆனாலும் முனைவர் ஆ தாமஸ் அவர்கள் அண்மையிலே ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார் நீதிபதி வேதநாயகம் பிள்ளையின் பெண்ணிய கோட்பாடுகள் அவருடைய பெண்ணிய கோட்பாடுகளை பற்றி மட்டும் அந்த நூல் அமைந்திருக்கிறது அது வந்திருக்கிற எத்தனையோ நூல்களில் ஒன்று என்று கருதிவிட வேண்டாம் மிகச்சிறந்த அரிய ஆய்வு நூலாக அதனை அவர் கொண்டு வந்திருக்கிறார் சென்ற மாதம் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காத்தான்பள்ளம் என்கிற ஊரில் இருக்கிற கோன்சாகா பெண்கள் கல்லூரியிலே நடைபெற்றது ஏறத்தாழ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த மாணவியர்கள் கூடியிருந்த அந்த அரங்கில் முனைவர் ஆ தாமஸ் அவர்களும் கலந்து கொண்டார் அந்த பெண்கள் அந்த செய்திகளை மிக கவனமாக உள்வாங்கினார்கள் பெண்ணிய கோட்பாடுகளாக எவை எவை அமைந்திருந்தன என்பதை தாமஸ் அவர்கள் வரிசைப்படுத்தியிருக்கிறார் முதலில் அன்றைக்கு நடைமுறையில் இருந்த பால்ய விவாகத்துக்கு எதிராக உடன்கட்டை ஏறுவதற்கு எதிராக இப்படி பல்வேறு நிகழ்வுகளை சொல்லி எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதை அவர் வற்புறுத்துகிறார் வேதநாயகம் பிள்ளை மிக அடித்தளமாக வேண்டுவது பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதுதான் ஆனாலும் அன்றைக்கு இருந்த சூழலில் கணவனை இழந்துவிட்டால் பெண் மறுமணம் செய்து கொள்ள உரிமை வேண்டும் என்று சொல்வதற்கு முதலில் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்து பிறகு அந்த தயக்கத்தையும் உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியிலே வருகிறார் உடன்கட்டை ஏறுதல் என்பதை மறுக்கிறார் நாம் வேதநாயகம் அவர்களை பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருப்பது பிரதாப முதலியார் சரித்திரம் என்கிற தமிழின் முதல் நாவலை எழுதியவர் என்கிற வகையிலேதான் அது உண்மை ஆனால் முதல் நாவலை தந்தவர் என்பதை விட பெண்களுக்காக முதலில் குரல் கொடுத்தவர் என்பதுதான் சரியானது அதிலும் பிரதாப முதலியார் சரித்திரத்திலிருந்து எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் மீண்டும் வெளியிட்ட சுகுண சுந்தரி என்கிற நாவலில் மிக வெளிப்படையாகவும் உறுதியாகவும் உடன்கட்டை ஏறுதல் போன்றவைகளுக்கெல்லாம் எதிராக அவர் பேசியிருக்கிறார் அப்படி நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த அந்த நூல்களையெல்லாம் ஆராய்ந்து அன்றைய ஏடுகளிலிருந்தும் அன்றைய செய்திகளிலிருந்தும் இந்த புத்தகத்தை முனைவர் ஆர் தாமஸ் தொகுத்திருக்கிறார் அதனாலே தான் அந்த வெளியீட்டு விழாவில் பேசிய இந்த வேதநாயகம் பிள்ளை அவர்களினுடைய சமரச கீர்த்தனைகளுக்கு விளக்க ஒரு எழுதி கொண்டிருக்கிற கவிஞர் செம்பை சேவியர் முனைவர் ஆர் தாமஸ் அவர்களுக்கு வேதநாயகர் விருது என்றே ஒன்றை வழங்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறது என்பதை அந்த புத்தகம் நமக்கு காட்டுகிறது பெண்கள் இத்தனை ஒடுக்கப்பட்டவர்களாகவா இந்த சமூகத்தில் இருந்தார்கள் என்று நமக்கு அந்த புத்தகத்தை படிக்கிற போது தோன்றுகிறது ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இன்றைக்கு இருந்த சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை அந்த வெளியீட்டு விழாவின் போது ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் கல்லூரிகளில் கூடியிருந்தார்களே அதனை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பனை செய்வதே கடினம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு நிலையே இல்லை இன்றைக்கு எத்தனையோ தொலைவு நடந்து வந்திருக்கிறோம் இன்னும் போக வேண்டிய தொலைவு இருக்கிறது என்பதை உணர்ந்தபடியே தான் வந்திருக்கிறோம் எனவே அந்த புத்தகம் என்பது ஒவ்வொரு பெண்ணும் இல்லை ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூலாக அது இருக்கிறது